ஸோ ஏகேயோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு கேக் வாங்குறதுக்காக கருங்கல் வந்திருக்கும். அரசன் பேக்கரி தானே? யப், அரசன் பேக்கரி. பேரு ரோஷன்டா. உன் ஃப்ரெண்டுக்கு பேரே தெரியலையா என்னன்னு? என்கிட்ட கேக்குற பாரு பேரு அப்படின்னு. பேர் எழுதணும்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு, சம்பந்தம் இல்லாம காம்பினேஷன்ல இருக்கு. என்ன எழுதணும்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன எழுதணும்? மச்சான் ரோஷன். மச்சான் ரோஷன் அப்படி நல்லா எழுதி கொடுத்துருங்க. அவர் ரெண்டு பேர் உள்ளாங்க. ஹவ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். ஓ, சமயம் இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்தா ஆ ஓகே. என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? ம், ஃபைனல் எழுதி முடிச்சாச்சு. ஸோ நீ பேக் பண்ணிட்டு அப்படியே ரோஷனுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான். கேக்கும் ஒரு ஸ்னோ ஸ்ப்ரேயும். யார் தம்பி காசு கொடுத்தா? யாரு காசு கொடுத்தா? கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிரெடிட் கார்டு ஒன்று அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ அரசன் பேக்கரிலேருந்து கேக் வாங்கியாச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக வந்து ரோஷன் வீட்டுக்கு பைக்கை விட வேண்டியதான். ஆக்சுவலி இட்ஸ் அ சர்ப்ரைஸ். கேக்கை கொடுக்க போகிறோம், சர்ப்ரைஸாக கேக் கொடுக்க போகிறோம். அவனுக்கு தெரியாது. நாங்களே அன்பிளான்டாக தான் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ரோஷன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ரோஷன் கேட்டுக்கு வெளியே பக்கத்தில் தான் எங்கேயோ நிற்கான்னு நினைக்கேன். எங்கள் சவுண்டு வேறு லைட்டாக இதாகிடுச்சு. அவனுக்கு இப்போ டவுட் வந்துடுச்சு. நான் இந்த லூசு பையன் பக்கத்தில் நின்று கால் பண்ணி கேட்டை துற கதவு துறந்துட்டு இருக்கான். லூசு பாரி இதுக்காக ஐயோ பார்த்துட்டேன். ஸோ கைஸ், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டு முன்னாடி தான் நின்னான். பட் இப்போ உள்ளாடி போயிட்டான்னு நினைக்கி. பட் இப்போது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓ காட், நான் எல்லா நேரம் சுற்றிட்டுருக்குப்பா ரோட்டில். வீட்டுக்குள்ளே குழந்தை அழுத சவுண்ட் கேட்கேன். காமௌண்ட் ஏறி கடணுமே. ஹோலி கவ், அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வர லூசு பையனை வாழை பார்க்கல. கேக்கே உள்ள வீட்டில் உள்ள அவங்களுக்கு நாங்கள் வந்தது தெரியட்டா? அக்கா 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 நான் ஸ்னோ ஸ்ப்ரே எடுத்துட்டேன். சொல்லுங்க. ஆக்சுவலாக வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்திருக்கிறது. ஸோ கேக்கு, ஆமாம், அந்த லூசு பையன் கேண்டிலை வாங்க மறந்துட்டான். சாரி கைஸ், கேட்கல கேட்கல, கேண்டில் இல்லை, பிரச்சனை இல்லை. சில நேரம் பதட்டத்தில் இப்படிலாம் நடக்கும். சரி, இப்போ வீட்டுக்குள்ளாடி போய் ரோஷனுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே விஷ் பண்ண போகிறோம்.
ரோசன் லைட்டா போறாரு. ஹாப்பி பர்த்டே ரோசன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மச்சான். அம்மா அம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. சத்தியம் அண்டு நான் யோசிச்சேன் இருந்தாலும் இருந்தாலும் நான் கூட தலைப்புறேன் அப்படி. ஆண்டிங்களா அங்கிளுங்க ஏது சங்கு நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருந்தாலும் நாங்க உன நல்லா இருக்க விட மாட்டோம். ஊதிர அணையிறது முன்னாடி ஊதிருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் மச்சான் ரோஷன், ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணு கட் பண்ணு. நீ ஏதா வெட்டி எடுக்கணும். கட் பண்ணு கட் பண்ணு அண்ணா. யா தேங்க் யூ. நான் தரந்தா உனக்கு மச்சான். வாடா. கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணிருக்கோம் நாங்க, அப்படி எல்லாம் மூஞ்சில எல்லாம் அடிக்க மாட்டோம். குளிப்பாட்ட விட நான் வந்ததுக்கு அது மட்டும் பண்ணிட்டு போறேன்டா. வாணியம் விடுங்க.